السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد تب القلوب ودوائها وعافية اللبدان وشفائها ونور اللبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر லைலத்துல் கதிரி ஹைரூம் அல்ஃபிர் சதக்லாஹுல் அலீம் எல்லா புகழும் ஏகவல்லோ நாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அலமதுல்லா சலாத்தும் சலாமும் நம் இறைவடவும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாம்பியின்கள் தபா தாம்பியன்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை பிந்து என்ற அனைத்து நன்மக்கள் பேரிலும் உண்டாகட்டுமாக அண்மை நிறைந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் கடைசி பகுதியிலே ஓரிரு தினங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை பள்ளிவாயல்களிலே ஒன்று கூடி இபாதத்துகள் செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருந்தாலும் நம்மவர்கள் நாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு இந்த நிகழ்வை காணக்கூடியவர்களாக இருக்கலாம் எவர்களாக இருந்தாலும் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுபகான ஹூவத்தாலா இந்த அடியாறுகளுக்கு என்று பாக்கியமாக அளித்த ஒரு பனிரெண்டு மணி நேரங்கள் ஒரு இரவு காலப்பகுதி அல்லாஹ் சுபகான ஊவத்தால் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து நாம் ஏற்கனவே அது சம்பந்தமான தகவல்களை படித்திருந்தாலும் தெரிந்து வைத்திருந்தாலும் அதை நாம் இன்னும் பல கோணங்களிலே பல ஹதீதுகள் வாயிலாக நாம் அதை பார்த்து அந்த புனிதமான லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய மகத்துவங்களை வழங்கி அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக இபாதத்துக்களை செய்து இஸ்தகபார்களை செய்து தோபாக்களை செய்து அன்றைய நாளிலே நாம் அல்லாஹ்விடத்தில் நல்லவர்களாக நரகத்தை விட்டும் விடுதலை பெற்றவர்களாக மாற நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலே பரிபூரணமாக சேர்த்தரலற்றுமாக அண்மை நிறைந்தவர்களே இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனிதமான லைலத்துல் கதிரி என்பது ரமலானுடைய இரவு காலங்களிலே ஒரு நாள் அது வந்துதான் ஆகும் அல்லாஹுபஹகான ஹூவத் தாலா ரமலானுடைய ஒரு இரவிலே அதை வைத்திருக்கிறான் ஆனால் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவு எது என்பதை அல்லாஹ் ஹூவத் தாலா மறைத்து வைத்திருக்கிறான் நாயகம் சொல்லல்லாஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்துல் கதருடைய இரவு என்பது உங்களுக்கு மறைக்கப்பட்டது கூட ஒரு நலவாக இருக்கும் என்று நாயகம் சொல்லல்லாஹோ அழகி சொல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் எனவே அந்த வகையிலே அல்லாஹ் சுபகான ஹூவத்தாலா அதை ஒரு நலவாக நமக்கு ஆக்கியிருப்பது என்பது நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ரமலானிலே நாம் எந்த பகுதியிலும் அதை அல்லாஹு சுபகான ஹூவத் வைக்கலாம் என்பதை புரிந்து ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளையும் நாம் ஹயாத்தாக்க முயற்சிக்க வேண்டும் மாத்திரமல்லாது நாயகம் சொல்லல்லாகும் அழகிவோ சொல்லம் அன்னவர்கள் அந்த ரமலானுடைய அந்த லைலத்துல் கதிரி என்பது கடைசிப்பத்திலே அதிக அதிகமாக தேடிக் கொள்ளுங்கள் அதிலும் ஒற்றைப்படை இரவுகளில் அதை அதிகமாக தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதினால் ரமலானுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் அதிகமாக அதை தேடி அன்றைய நாளிலே நாம் ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் வீடுகளிலே இருந்து கொண்டு அல்லது நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே இருந்து கொண்டு அஸ்தகபீர்லாஹீம் என்ற வார்த்தையோ அல்லது நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு மீளக்கூடிய தௌபாவுடைய ஆக்களையோ நாம் ஓதி அன்றைய நாளிலே நாம் நல்லவர்களாக மாற முயற்சிக்க வேண்டும் முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இவ்வளவு மகத்துவமான கண்ணியமான ஒரு இரவை ஏன் அல்லாஹ் சுபகான தஆலா மறைத்து வைக்க வேண்டும் நாயகம் சொல்லுள்ள வலைவு சொல்லம் அன்னவர்கள் கூட இந்த லெய்லத்துல் கதருடைய இரவை பற்றி அறிவிக்க ஒரு தடவை சொல்லாஹ் வலைவு செல்லம் வந்த நேரத்தில் இரண்டு மனிதர்கள் வாக்குவாதம் புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை வைத்து சண்டையிட்டுக் கொண்டிருக்க கண்டு சொல்லாஹு வலைவு சொல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நான் லெய்லத்துல் கதிரை அறிவிக்க வந்தேன் இங்கே இரண்டு பேர்கள் வாக்குவாதம் வாத பிரதிவாதங்களுடன் ரெண்டு பேர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதனால் அது என்னிடத்தில் அது மறைக்கப்பட்டு விட்டது அது உயர்த்தப்பட்டு விட்டது என்று நாயகம் சொல்லுள்ள அழகிவு சொல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே அல்லாஹு சுபஹான சில விடயங்களை இவ்வாறு தான் வைத்திருக்கிறார் அல்லாஹு தாலா சில விடயங்களை உலகத்திலே மக்களை விட்டு மறைத்து வைத்திருக்கிறார் அதிலே முதலாவது நாம் பார்க்க வேண்டியது மறைக்கப்பட்ட சில விடயங்கள் இருக்கிறது இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்கிறது

இன்னும் மறைக்கப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்கிறது இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது இரவிலே ஒரு நேரம் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது அதையும் மறைத்து வைத்திருக்கிறான் அந்நாயகம் சொன்னார்கள் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது முஸ்லிமூன் ஒரு முஸ்லிம் அதற்கு நேர் இல்லாதா அந்த நேரத்தில் அவன் அல்லாஹு விடத்தில் நலவை கேட்டு அந்த நேரமும் இவன் கேட்ட நேரமும் ஒன்றாக அமைந்தால் கண்டிப்பாக அதை அல்லாஹ் கொடுப்பான் இது முஸ்லிமிலே ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது எனவே இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர இரவில் அது எந்த நேரம் என்று சொல்லப்படவில்லை அது இரவுடைய ஆரம்ப பகுதியா கடைசி பகுதியா கருத்து வேறுபாடுகள் அதிலே நிறைய காணப்படும் எனவே அல்லாஹ் அந்த நேரத்தையும் மறைத்துத்தான் வைத்திருக்கிறான் அதே போல இன்னும் மறைக்கப்பட்ட விடயங்களில் உள்ளதுதான் ஜும்மாவிலே ஜும்மாவுடைய இன்றைய வெள்ளிக்கிழவினால் வெள்ளிக்கிழமை நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அடியான ஒரு துவாவை கேட்டால் அந்த துவாவும் அந்த கேட்ட நேரமும் ஒன்றாக அமைந்தால் நிச்சயமாக ஒன்றைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இது சொகையான அதிசிலே பதியப்பட்ட செய்தி ஆனால் அந்த நேரம் எது அது மறைக்கப்பட்டிருக்கிறது இதுவே அல்லாஹும் சுபகான உலகத்திலே நிறைய விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறான் இது போன்ற நல்ல விடயங்களை அல்லாஹுபஹஹானு தாலா மறைத்து வைத்திருக்கிறான் அது ஒரு நலவுக்குத்தான் நாயம் சொல்லுள்ள அலை சொல்லம் சொன்னது போல ஏன் காரணம் அதிலே இருக்கக்கூடிய நேரம் எது என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் மட்டும் நாம் செய்வோம் அதை தாண்டி அது மறைக்கப்பட்டிருக்கும் போது நாம் எந்த இரவா அந்த இரவா அந்த நேரமா இந்த நேரமா என்று நாம் எல்லா நேரங்களிலும் விவாதத்து செய்ய கொள்வோம் என்பதற்காக அல்லாஹ் ஒரு நலவாகவே அதை ஆக்கி வைத்திருக்கிறான் அதே போல மறைத்து வைத்த விடயங்களில் நாலாவது விடயமாக நாம் பார்ப்பது அல்லாஹ் தாலா ஒரு அடியானை பொருந்தி கொள்வது அல்லாவுடைய பொருத்தம் பெறுவது சில கட்டங்களிலே நாம் நினைப்போம் இவர் நன்றாக இருக்கிறார் இவரை அல்லாஹு பொருந்தி கொண்டான் என்று நாம் நினைப்போம் ஆனால் அவன் அல்லாவுடைய பொருத்தத்தில் இருக்கிறானா என்பது நமக்கு தெரியாது சில பேர்களை அல்லாஹூ சுஹானூத்தாலா சோதிப்பான் இவர் அல்லாவுடைய கோபத்தில் இருக்கிறான் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஏன் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றாலும் சில கட்டத்தில் சோதனைகள் வரும் எனவே அல்லாவுடைய பொருத்தம் பெற்றவர்கள் யார் என்பதை கூட அல்லாஹுபஹகத் ஆலா துனியாவில இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மறைத்து தான் வைத்திருக்கிறான் எனவே அல்லாஹ் சுபகான ஹூவத் உலகத்திலே இதுபோன்ற நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் சுபஹான ஹூவத்தாலா மறைத்து வைத்திருக்கிறான் அதே போலதான் இந்த ரமலானுடைய காலத்திலே வரக்கூடிய இந்த லைலத்துல் கதிரி என்ற இரவை அல்லாஹ் சுபகான ஹுவத் மறைத்து வைத்திருக்கிறான் அந்த மறைத்து வைப்பது ஒரு நலவுக்காக அதை நாம் ரமலான் முழுக்க தேடிக் கொள்ள வேண்டும் விசேஷமாக நாயகம் சொல்லல்லா அல்லூ சொல்லம் அன்னவர்கள் சொன்னது போல ரமலானுடைய கடைசி பகுதியுடைய பகுதியுடைய ஒற்றைப்படை இரவுகளிலே அதை நாம் அதிகமாக தேடிக் கொள்ள வேண்டும் நாயகம் சொல்லல்லாஹு அலைவு சொல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் லெய்லத்துல் கதூருடைய இரவிலே இவன் ஒருவன் நின்று வணங்குகிறானோ சொல்லல்லா அல்லூர்கள் சொன்னார்கள் அவனுடைய முந்திய பிந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படு மன்னிக்கப்பட்டுவிடும் என்றார்கள் சொல்லல்லாஹைவு சொல்ல வண்ணவர்கள் அன்றைய இரவிலே அல்லாஹ் சுபகான ஊவத்த நிறைய பேர்களுக்கு நரக விடுதலை அளிக்கிறான் நரகத்தை விட்டும் அவர்களுக்கு விடுதலை வழங்குகிறான் கடைசி பத்திலே நாம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு நரகத்தை விட்டும் எங்களுக்கு விடுதலையை தருவாயாக என்று நாம் அதிக அதிகமாக கேட்போம் எந்த பகுதியிலே கேட்போம் கடைசி பகுதியிலே கேட்போம் எனவே நரக விடுதலை என்பதை அல்லாஹ் சுபகான ஊவத்த இந்த லைலத்துல் கதருடைய இரவிலே நிறைய வைத்திருக்கிறார் நிறைய பேர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு பனிரெண்டு மணி நேரத்துக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறார் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலு அல் மலாயிகத்து வர் ரூஹு ஃபீஹா பி இத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ர் இப்படி ஒரு சூறாவை அல்லாஹு சுபகான ஹூவத்தாலா லைலத்துல் கதருடைய மகத்துவத்தை விளங்கப்படுத்தும் முகமாக அல்லாஹு சுபகான ஹூவத்தாலா ஒரு சூறாவையே இறக்கி வைத்திருக்கிறான் எனவே நாம் வீடுகளிலே முடங்கி இருந்தாலும் பள்ளிவாயில்களுக்கு போக முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நாம் முடிந்த அளவுக்கு அந்த லைலத்துல் கதருடைய இரவுடைய மகத்துவங்களை விளங்கி அன்றைய இரவை நாம் ஹயாத்தாக்க முயற்சிக்க வேண்டும் சரி நிறைய பேர்கள் ரமலானுடைய இருபத்தி ஏழை ஹயாத்தாக்கும் ஒரு இருக்கிறது

அதாவது ஒரு ஐசுல் முஃபஸ்ஸிரீன் முபஸிரீன்களுக்கெல்லாம் குரானுக்கு விரிவுரை எழுதியவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பாராட்டப்பட்ட அப்துல்லாஹிபின் அப்மாஸ் ரதி அல்லாஹ் கொன்னவர்கள் போன்றவர்கள் சொல்லுவார்கள் அது பெரும்பாலும் இருபத்தி ஏழுடைய பிறையில் தான் வரும் என்று சொல்வார்கள் அவர்கள் போன்றவர்கள் சொல்லுவார்கள் அதே காரணம் என்னன்னு கேட்டால் அந்த இன்னா அன்சல்னா சூறாவை வச்சுத்தான் அவங்க அவங்க விளக்கம் எழுதுவாங்க இன்னா அன்சல்னா ஹுபிளத்தில் கதிர் என்ற அந்த சூறாவை வார்த்தை வார்த்தையாக அந்த வார்த்தை வார்த்தையாக எண்ணினால் ஹிய என்ற வார்த்தை இருபத்தி ஏழாவது வார்த்தையாக அமையும் ஹிய என்றால் அது அது என்றால் என்ன லைலத்துல் கதருடைய இரவு எனவே அதையும் வைத்து சொல்வார்கள் அதே போல அந்த சூறாவிலே வரக்கூடிய இன்ன என்ற வார்த்தைகள் வருகிறது இந்த வார்த்தைகளுடைய எழுத்துக்களை மொத்தமாக மூனையும் எடுத்து மொத்தமாக எண்ணி பார்க்கும்போது போது இருபத்தி ஏழு என்று வருகிறது இது போன்ற கணக்குகளை வைத்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி இல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் அதை இருபத்தி ஏழாவது பிறையில் தான் வரும் என்ற ஒரு கருத்தை சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கலாம் நிறைய பள்ளிவாசல்களிலே இருபத்தி ஏழாவதுடைய பிறையில் அதை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் எனவே அது நான் நீங்கள் உருவாக்கிய ஒரு கதை அல்ல ஒரு அறிஞருடைய அப்துல்லாஹிபின் அப்பாஸ் என்பது ஒரு சஹாபி இறுதி அல்லாஹ் நாயகம் சொல்லுல்லா அலி சொல்ல வண்ணவர்கள் அவர்களுக்கு துவா செய்தார்கள் யாழ்லா இவர்களுக்கு கொரானுடைய உழப்பத்தை அதிகமாக கொடுப்பாயாக என்று துவா கேட்டாங்கல்ல அந்த சஹாபி சொன்ன வார்த்தை எனவே அதிலே ஆழமான கருத்து உண்டு எனவேதான் அதை அன்றைய இரவில் இருபத்தி ஏழாவது இரவிலே மக்கள் அதிகமாக தேடுவதற்குரிய முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் எனவே அன்றைய நாள் அல்லாஹு சுபஹான இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாக்கியமாக அல்லாஹு சுபஹான அந்த லைலத்துல் கதருடைய இரவை ஆக்கி வைத்திருக்கிறான் அதிலே விசேஷம் என்ன என்று வரும்போது இன்னா அன்சல் நாத்து கதிர் ஒமா அத்ராமா லை லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிர் என்றால் என்ன என்று உங்களுக்கு அறிவித்தது எது சொல்லிவிட்டு அல்லாஹுவே சொல்லுகிறான் கதிர் ஹைரூம் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு பனிரெண்டு மணி நேரங்கள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நமக்கு நிறைய லைலத்துல் கதிர்களை நாம் அடைந்திருப்போம் ஆனால் அந்த இரவுகளில் நாம் அமல் செய்தோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது லைலத்துல் கதிர் என்ற அந்த கொஞ்ச நேரம் ஒரு இரவு அல்லாஹு ஆயிரம் மாதங்களை விட அதை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் மட்டுமல்ல சிறப்புக்கு மேல் சிறப்பாக அல்லாஹ் அன்றைய நாளிலே வைக்கக்கூடிய மிக சிறப்பு என்னவென்றால் இரவிலே மலக்குகள் இறங்குவார்கள் மலாய்க்கா என்ற வார்த்தையை எல்லா ஹுசுபானுவா ஒரு மலக்கு இறங்குவார் என்று சொல்லவில்லை மலக்குகள் இறங்குவார்கள் மட்டுமல்ல ஒரு ரூஹ் ஜிப்ரா அலிஹலாமும் பூமிக்கு இறங்குவார்கள் அன்றைய நாளில் அந்த இரவு அல்லாஹு சுபகானுவத்தாளா ஃபஜீர் உதயமாகும் வரை அவர்கள் பூமியிலே இருந்து கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் பூமிக்கு இறங்கிய மலக்குகளுக்கு பூமியிலே இடவசதிகள் கூட குறைவாக காணப்படுமாம் நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு பூமியிலே வந்து நிறைந்து கொள்வார்கள் மலக்குகள் இடவசதி அவர்களுக்கு இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு பூமியை மலக்குகளால் நிரப்பமாக அல்லாஹுபஹானுவத்தாளா ஆக்குவான் மத்த கட்டங்கள்லையும் பூமியில மலக்குகள் இருப்பாங்க பூமியில சுத்தி தெரியக்கூடிய எத்தனையோ மலக்குகள் இருப்பாங்க பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடிய மலக்குகள் இருப்பாங்க அப்படி சில மலக்குகள் இருந்து கொண்டே இருப்பாங்க ரஹமத்துடைய மலக்குகள் என்ற ஒரு கூட்டம் பூமியில இருந்து கொண்டே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாம் லெலத்தூல்குதருடைய இரவுக்கு முழு மலக்குகளையும் பூமிக்கு இறக்குவாங்க சுபஹானல்லாஹ் மகத்துவத்துக்கு மேல் மகத்துவமாக அல்லாஹு சுபஹானுவத்தாளா அன்றைய நாளிலே அன்றைய இரவிலே அல்லாஹ் அல்லாஹு சுபஹானுவத்தாளா மலக்குகளை பூமிக்கு இறக்குவான் மட்டுமல்லாது ஜிப்ராயில் அலைஹுசலாம் பூமிக்கு வருவார்கள் அது ஒரு மிகச் சிறப்பது ஜிப்ராயில் அலிஹுஸ்வலாம் பூமிக்கு வருவது என்பது அது கண்ணியத்துக்கு மேலால் ஒரு கண்ணியம் ஜிப்ராயில் அலிஹுசலாம் என்பவர்கள் நபிமார்களிடத்திலே கூட ஒரு அளவாகத்தான் வந்திருக்கிறார்கள் அளவென்றால் குறிப்பிட்ட கணக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது ஆதம் அலை இஸ்லாம் அன்னவர்கள் இடத்துல ஜிப்ரஹில் அலை பதினாலு தடவைகள் வந்திருக்கிறாங்க பதினாலு தடவை இதிரிஸ் அலை இஸ்லாம் அன்னவர்கள் இடத்துல நாலு தடவைகள் வந்திருக்கிறாங்க யார் ஜிப்ரஹில் அலை இஸ்லாம் நூ அலை இஸ்லாம் அன்னவர்கள் ஐம்பது தடவைகள் வந்திருக்கிறாரு அதே போல இப்ராஹிம் அலை இஸ்லாம் அன்னவர்கள் இடத்தில் நாற்பத்தி நாலு தடவைகள் வந்திருக்கிறார்கள் மூசா அலை இஸ்லாம் இடத்தில் கிட்டத்தட்ட நானூறு தடவைகள் வந்திருக்கிறார்கள் ஈசா அலை இஸ்லாம் இடத்தில் பத்து தடவைகள் வந்திருக்கிறார்கள் நாயகம் முகமது சொல்லாஹ் உலக சொல் வண்ணவர்களிடத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் தடவைகள் ஜுப்ராஹில் அலிஹுசலாம் வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வருகையே ஒரு பாக்கியமாக வரலாற்றில் குறிக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய நாம் இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு செய்தனா ஜிப்ராஹில் அலிஹுசலாம் வண்ணவர்கள் வருகிறார்கள் என்றால் அது மகத்துவத்திலும் ஒரு மகத்துவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது வர்ரூ ஜிப்ராஹில் அலி ஹுஸ்வலாம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள் ஜிப்ராஹில் அலி இஸ்வலாம் அன்னவர்கள் சில சந்தர்ப்பங்களில் வருவதாக நாயகம் சல்லுல்லாஹ் வளைவு சொல்ல வண்ணவர்கள் ஹதீதுகளிலே இருக்கிறார்கள் அதை தாண்டி ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பாக்கியமாக ஜிப்ராயில் அலிஹுஸ்வலாம் அன்னவர்கள் இந்த பூமிக்கு வருவதாக இருந்தால் நிச்சயமாக அது மகத்துவத்துக்கு மேல் மகத்துவமாக மலக்குகளை கொண்டு பூமியை நிரப்பி அல்லா ஜிப்ராகி அலிஹுசலாம் அன்னவர்களையும் பூமிக்கு வர வைக்கிறான் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு இரவாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தர வேண்டும் ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடன் சம்பந்தப்பட்டு ஒரு தகவல் வருவதாக இருந்தாலே ஒரு சிறப்பு தான் நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹ சுபகான அன்பு வைத்தால் இரக்கம் வைத்தால் ஜிப்ராஹில் அலிஹலா தல்லா கூப்பிடுவானா கூப்பிட்டு சொல்லுவா யா ஜிப்ராஹில் ஜிப்ரீலே நான் இந்த மனிதனை இன்னாருடைய மகன் இன்னாரை நான் அன்பு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பஹு நீங்களும் அனுபவிங்க நீங்களும் அனுபவிங்க நான் அன்பு வைக்கிறேன் ஜிப்ரையிலே நீங்களும் அனுபவிங்க என்று அல்லாஹ் சொல்லுவானாம் அப்ப ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் என்னவங்க சொல்லுவாங்களா மலக்குகள்ட்ட போய் சொல்லுவாங்களா இந்த மனிதரை அல்லாஹ் அனுபவிக்கிறான் நானும் அனுபவிக்கிறேன் நீங்களும் அனுபவிங்கள் என்று எல்லா மலக்குகளிடத்திலையும் ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் எனவே அப்படியான ஒரு பாக்கியம் நிறைந்ததுதான் ஜிப்ராயில் அலையுசலாம் அன்னவர்களுடன் சம்பந்தம் பெறுவது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் சொல்லாஹு அலைவு சொல்ல வண்ணவர்கள் இந்த லைலத்துல் கதூருடைய இரவு என்பதை நமக்கு அல்லாஹுவிடத்தில் ஒரு மன்றாடி தந்தது போல இருக்கிறது ஏன் காரணம் நாயம் சொல்லல்லா அலுலம் இந்த உம்மத்துக்காக எல்லாவற்றையும் கேட்டவர்கள் அல்லாஹுவிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டாங்க இந்த உமத்துக்காகவே அதிலே முன்னால் இருந்த நபிமாறுகளுடைய காலங்களுக்கல்ல நிறைய நீண்ட ஆயுள்களை கொடுத்திருந்தான் ஆயிரம் வருடம் ஐநூறு வருடம் அறுநூறு வருடம் இது போன்ற ஆயுளை கொடுத்திருந்தான் இந்த உம்மத்துக்கு அல்லா கொஞ்சம் ஆயுளத்தான் கொடுத்திருக்கிறான் அமார் உம்மத்தி மாபை சித்தி நுசபை சொல்லுல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையிலே என்றாங்க சொல்லலாம் அப்ப கொஞ்சமான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் நாம் அப்படி வரும்போது ரசூலுல்லாவுக்கு ஒரு ஆசை சொல்லுல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு ஒரு ஆசை என்ற உம்மத்தில கொஞ்சமான ஆயுள் பெற்றவர்கள் ஆனால் அதிலே அமல் செய்வதற்குரிய காலம் குறைவாக இருக்கிறதே என்ற ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றும் முகமாகத்தான் ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வ தஆலா பனிரெண்டு மணி நேரங்களாக ஆக்கி கொடுக்கிறான் அது மட்டுமல்லாது நாயகம் சொல்லுள்ள அலி சொல்லம் ஹிராவிலே தனிமையிலே இருக்கும் போது புகாரியிலே பார்க்கலாம் ஹெராவிலே தனிமையிலே இருக்கும் போது நாயகம் சொல்லுள்ளாஹ் அலிஸ்வல்லம் அன்னவர்களிடத்தில் இப்ராஹில் அலிஸ்லாம் முதலாவது வஹியை கொண்டு வருவார்கள் வரும்போது நாயகம் சொல்லுள்ள அலிசலம் அன்னவர்களிடத்தில் இகரள் என்கிறார்கள் ஓதுங்கள் என்றார்கள் சொல்லுள்ள அலிஸ்லாம் நாயகம் சொல்லுள்ளா அலிசல்லம் அன்னவர்களை ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைத்தார்கள் கட்டி பிடித்து அணைத்தார்கள் அப்ப நாயகம் சொல்லுள்ள அலிஸ்லம் அண்ணவர்களை அவர்களை ஜிப்ராஹில் அலஹிஸ்லாம் கட்டி அணைத்தார்கள் என்பது ஒரு பாக்கியமாக அன்று காணப்படுகிறது எனவே நாயகம் சொல்லுல்லா அலிசலம் யோசிக்கிறாங்க இந்த கட்டி அணைத்தல் என்பது நம் உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஏக்கம் ஒரு ஆசை காணப்பட்டது அதனால் தான் பூமிக்கு ஜிப்ராஹில் அலிஹலாம் லெலத்துல கதருடைய இரவிலே வருகிறார்கள் நாம் சலாம் கொடுத்தால் மக்களுடன் நாம் சலாம் கொடுத்தால் நம்முடன் சேர்ந்து அவர்களும் நமக்கு சலாம் தருவார்கள் மட்டுமல்லாது நாம் கட்டி அணைத்து ஒருவரை மோனக்கா செய்தால் நம்முடன் சேர்ந்து ஜிப்ராஹில் அலிஹலாம் அண்ணவர்களையும் நம்மை கட்டி அணைப்பார்கள் எவ்வாறு என்பதை கொடுத்தால் அது கையால் அதே போல கட்டி அணைத்தால் அவர்களும் நம்மை கட்டி அணைப்பார்கள் என்ற ஒரு நிகழ்வும் நடக்கிறது எனவே இந்த கோவிட் காலங்களிலே சலாம் கொடுப்பதோ கட்டி அணைப்பதோ நமக்கு முடியாவிட்டால் நம்முடைய உறவுகள் பிள்ளைகள் வீடுகளிலே அவர்களை கட்டி அணைக்கலாம் அவர்களுக்கு சலாம் கொடுக்கலாம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஜிப்ராஹில் அலிஹலாம் வண்டவர்களுடைய சலாமும் அவர்களுடைய மொஹானக்காவும் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது எனவேதான் நாம் அன்றைய இரவிலே ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் இந்த பூமிக்கு வருகிறார்கள் என்பதை வழங்கி மகத்துவத்துக்கு மேல் ஒரு மகத்தான இரவாக நாம் அந்த இரவை புரிந்து கொள்ள வேண்டும் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் வண்ணவர்கள் ஜிப்ராஹி அலி இஸ்லாம் வண்டவர்களை தன்னுடைய சொந்த உருவத்திலே இரண்டு தடவைகள் பார்த்திருக்கிறார்கள் அதை கண்டார்கள் சொல்லல்லாஹ் ஒளிவு சொல்லம் அவர்களுடைய ஒரு இறக்கையே ஒரு ரெக்கையே கிழக்கிலிருந்து மேற்குவரைக்கும் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதே போல மீகாயில் அலிஹிஸ்லா அவர்களை குறித்து இப்ராஹில் அலேஹிஸ்லா வண்ணவர்கள் ஒரு தடவை சொல்லும் போது அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்திகளை வல்லமைகளை குறித்து நாயகம் சொல்லுல்லா உலை சொல்ல வண்ணவர்கள் சொல்லுவார்கள் இது போல பல அல்லாஹ் அல்லாஹுவானுத்தால் சக்தி வாய்ந்த உயர்ந்த மலக்குகளாக ஆக்கியிருந்தாலும் ஜிப்ரஹில் அலிஹிஸ்லா வண்ணவர்கள் என்பவர்கள் மலக்குகளிலே மிகச்சிறந்தவர்களாக மிக சக்தி வாய்ந்தவர்களாக அல்லாஹுவத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட செய்திரஹில் அலிஹிசலா வண்ணவர்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள் என்றால் லீலத்துல் கதிர் என்பது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமான ஒரு இரவாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டும் ரமல்லா மாதத்தில் மாதத்தில் அல்லாஹு சுபஹானுவத்தாலா என்ன பாக்கியத்தை வைத்திருக்கிறான் ரஹமத்தை வைத்திருக்கிறான் மஹரத்தை வைத்திருக்கிறான் இத்துக்கை வைத்திருக்கிறான் துஆ கபூல் ஆகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ரமலானுக்கு அல்லாஹ் கொடுத்த மகத்துவத்தில் ஒரு பெரிய மகத்துவம் என்னவென்றால் ரமலானில் ஒரு பனிரெண்டு மணி நேரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த பனிரெண்டு மணி நேரங்கள் தான் லெலத்துல் கதூருடைய இரவு ஃபஜிர் உதயமாகும் வரை ஃபஜர் ஆகும் வரை இந்த பூமியிலே அந்த சந்தர்ப்பத்தை எல்லா சுபகானுவளா வைத்துக் கொண்டே இருப்பான் உதயமாகும் வரைக்கும் அந்த லைலத்துல் பூமியிலே அந்த மலக்குகள் இருப்பது என்பதும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே நாம் அந்த இரவை நாம் நலுவ விட்டுவிடக்கூடாது முடிந்த அளவுக்கு அந்த இரவை கண்ணியப்படுத்தி விவாதத்துகள் மூலமாக மூலமாக அல்லா இடத்துல ஒன்றே ஒன்றை நாம் அன்றைய இரவு கேட்க வேண்டும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சொர்க்கவாதிகள் என்ற பட்டியலில் பட்டியல இந்தியா ஆயிஷா சுத்திகா அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா லைலத்துள் கதிர் இதுதான் என்பதை எனக்கு அறியப்பட்டு விட்டால் விளங்கிவிட்டால் நான் என்ன கேட்க வேண்டும் சரி லைலத்துல் கதருடைய இரவுல நான் என்ன கேட்கணும் நாயகம் சொல்லல்ல அலிசலம் சொன்னார்கள் அல்லாஹூம் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் என்னை மன்னிப்பாயாக என்னை மன்னித்து விடுவாயா அவ்வளோதான் அந்த மன்னிப்பை கேட்பதன் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விட்டால் நிச்சயமாக நாம் அனைவர்களும் சொர்க்கவாதிகளாக நல்லவர்களாக ஆகலாம் இன்று ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாம் ஒவ்வொருவரும் ரமலானை பிரியும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் ஒரு ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறது எனவே இந்த ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து செல்லப் போகிறது அடுத்த ரமலானை நாம் அடைய அல்லாஹ் நமக்கு தோல்விக்கு செய்ய வேண்டும் அது ஒரு பாக்கியம் ரமலானை அடைவதே ஒரு பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அடுத்த ரமலானை இதுபோல பல ரமலான்களை அடைந்து விவாதத்தை செய்யக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் எனவே இந்த ரமலான் நம்மை விட்டும் பெருந்து சொல்கிறது அஸ்ஸாம் அலைக்கும் யா ஷஹர் ரமலான் அஸ்வலாம் அலைக்கும் யா ஷஹர் அல் குர்ஆன் அஸ்வலாம் அலைக்கும் யா ஷஹர் தோபா அஸ்ஸலாம் அலைக்கும் யா ஷஹர் அல் இஸ்தபார் அஸ்வலாம் அலைக்கும் யா ஷஹர் அல் குர்ஆன் சங்கையான ரமலானுடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக இஸ்தஃபாருடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக தௌபாவுடைய மாதமே உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக குரானை தந்த மாதமே உன் மீது உன் மீது சலாம் உண்டாகட்டுமாக ரஹ்மத்துடைய மாதமே உன்மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டுமாக அல்லா நம் அனைவர்களுக்கும் இந்த ரமலானை அடைந்தது போல பல ரமலான்களை ஆஃபியத்துடன் ஆரோக்கியத்துடன் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா நம் அனைவர்களுக்கும் பரிபூரணமாக தந்தரலட்டுமாக நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சகோதரர்கள் நாம் யாரை அன்பு வைக்கிறோமோ அவர்களுக்கும் நம்மை யாரெல்லாம் அன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கும் நம்மிடத்தில் யார் யாரெல்லாம் துவான் செய்ய சொல்கிறார்களோ அவர்களுக்கும் யா ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை நசிபாக்கி கொடுத்து பல ரமலான்களை அடைந்து நல்ல முறைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லா நம் அனைவர்களுக்கும் நசிபாக்கி தந்தரலட்டுமாக وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته